தஞ்சாவூர் மாவட்டம் ராஜமன்னார்குடியில் பிறந்த ஆச்சி மனோரமா 10 மாத குழந்தையாக இருந்தபோது இவரின் தந்தை வேறொரு பெண்ணை திருமணம் செய்ததோடு மட்டுமல்லாமல் தனது புது மனைவியோடு சேர்ந்து கொண்டு இவரின் தாயாரையும் 10 மாத குழந்தையாக இருந்த ஆச்சி மனோரமாவையும் வீட்டை விட்டு விரட்டியடித்து விட்டார். 10 மாத கை குழந்தையுடன் ஆதரவின்றி வீட்டை விட்டு வெளியேறிய இவரின் தாயார் ராமாமிர்தம் காரைக்குடி அருகே உள்ள பள்ளத்தூர் என்ற கிராமத்தில் சிறிய குடிசை ஒன்றில் குடிபுகுந்தார். அங்கு வீட்டு வேலைகளும் பலகாரங்களும் செய்து விற்று வந்த இவரின் தாயார் சில வருடங்களில் உடல் நலமில்லாமல் போனதால் ஆட்சியின் படிப்பும் நின்று போனது. கிராமத்தில் பெண் பிள்ளைகள் வெளியில் வருவதே பாவம் என்றும் நாடகங்களில் நடிக்க பெண்கள் கிடைக்காமல் பெண் வேஷத்தை கூட ஆண்கள் போட்டு நடிக்க வேண்டிய நிலையில் இருந்த அந்த காலத்தில் வறுமையின் காரணமாக தன் அழகான குரலின் மூலம் பின்னணி குரல் கொடுக்க சென்ற ஆச்சி தனது 4வது வயதில் நாடகங்களில் நடிக்கவும் தொடங்கினார். அன்று முதல் கோபிசாந்தா என்று பெற்றோர்கள் வைத்த பெயர் மாறி இவர் பள்ளத்தூரில் இருந்து நடிக்க வந்த சிறுமி என்பதால் பள்ளத்தூர் பாப்பா என்று அனைவராலும் அழைக்கப்பட்டார். நாடகங்களில் நடித்தபோது இவருடன் வில்லனாக நடித்த எஸ்எம் ராமநாதன் என்பவருடன் நட்பு ஏற்பட்டு பின்பு அது காதலாக மாறியது. தன் அம்மாவை எதிர்த்து திருச்செந்தூர் முருகன் கோயிலில் வைத்து திருமணம் செய்து கொண்ட ஆச்சி மனோரமா ராமநாதன் தம்பதிகளுக்கு அழகிய ஆண் குழந்தை ஒன்றும் பிறந்தது. தன் தாய் வீட்டில் இருந்த மனோரமாவையும் குழந்தையையும் பார்க்க 16ஆம் நாள் வந்த கணவர் ராமநாதன் குழந்தையின் ஜாதகத்தையும் பார்த்துவிட்டு வந்திருந்தார். இந்த குழந்தையால் அப்பா உயிருக்கு ஆபத்து என்று ஏதோ ஒரு ஜோசியக்காரன் சொன்னதாகவும் இன்னும் சில பொய்களையும் கூறி மனோரமாவுடன் வீண் சண்டை போட்ட ராமநாதன் தன் மகன் பூபதி பிறந்த சில நாட்களில் ஆச்சியை பிரிந்து வேறொரு பெண்ணை 2வது திருமணமும் செய்து கொண்டார். அடிமேல் அடி, வலிக்கு மேல் வலி, நம்பிக்கை துரோகம் என்று தன் ஒரே மகனுக்காக வாழ்ந்து வந்த ஆச்சி மனோரமா தன் வீட்டில் சில நாய்களையும் பாசமாக வளர்க்க ஆரம்பித்தார். மனுஷங்க தான் நம்ப வச்சு ஏமாத்திட்டாங்க, ஆனால் இந்த ஜீவன்கள் நன்றி விசுவாசத்தோடு இருக்குன்னு அடிக்கடி தன் மகனிடம் சொல்லி வந்தார். தடைகளை தகர்த்து தனது நடிப்பின் மேல் முழு ஆர்வத்தையும் செலுத்திய ஆச்சி அந்தமான் காதலி எனும் நாடகத்தில் நடித்தபோது அதன் இயக்குனர் சுப்பிரமணியனும் ஹார்மோனியம் வாசித்த தியாகராஜனும் சேர்ந்து கோபிசாந்தா என்ற அந்த பள்ளத்தூர் பாப்பாவுக்கு மனோரமா என்று பெயரிட்டனர். 1957ஆம் ஆண்டு திருச்சியில் நடந்த மனோரமாவின் நாடகம் ஒன்றை பார்த்து வியந்து போன கவிஞர் கண்ணதாசன் ஆச்சியின் நடிப்பை பாராட்டியதோடு தனது மாலையிட்ட மங்கை என்ற படத்தில் ஆச்சியை நடிகையாக அறிமுகம் செய்து வைத்தார். அதன் பிறகு ஏராளமான திரைப்படங்களில் நகைச்சுவையிலும் குணச்சித்திர வேடங்களிலும் கொடிகட்டி பறந்த ஆச்சி இதுவரை சுமார் 1500க்கும் மேற்பட்ட படங்களிலும் 5000க்கும் மேற்பட்ட நாடகங்களிலும் நடித்து கின்னஸ் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்துள்ளார். சின்னத்தம்பி படத்தின் கிளைமேக்ஸ் காட்சியில் விதவை தாயாக நடித்த மனோரமா மீது மஞ்சள் தண்ணீர் ஊற்றி நெற்றியில் குங்குமம் வைக்கும் காட்சி எடுக்கப்பட்டது. அப்போது ஆச்சி வழக்கத்தை விட ரொம்ப சீரியஸாக நடித்து இருந்தார். என்னாச்சு என்று கேட்டபோது, ஒண்ணுமில்லை, என் வாழ்க்கைக்கும் இந்த காட்சிக்கும் என்னமோ சம்பந்தம் இருக்கு என வேதனையோடு சொன்னதின் பின்னணியில் இவரின் நிஜ கணவர் ராமநாதன் சென்னையில் உள்ள ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் அதே நேரத்தில் காலமாகி இருந்தார். தன்னை தவிக்க விட்டு வேறொரு பெண்ணுடன் சென்றபோதும் கணவரின் உடலுக்கு நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினார் ஆச்சி மனோரமா. தென்னிந்தியாவின் முதலமைச்சர்களான அறிஞர் அண்ணா, கலைஞர் மு கருணாநிதி, எம்ஜிஆர், ஜெயலலிதா மற்றும் ஆந்திர முதல்வர் என்டி ராமராவ் என 5 முதல்வர்களுடன் நடித்த ஒரே நடிகை என்ற பெருமை ஆச்சியை மட்டுமே சாரும். தமிழக அரசின் கலைமாமணி விருது, பத்மஸ்ரீ விருது, அண்ணா விருது, என்எஸ்கே விருது, எம்ஜிஆர் விருது, ஜெயலலிதா விருது என பல விருதுகளையும் இவர் வென்றுள்ளார். ஷூட்டிங்கின் போது பாம்பு கடித்த போதும் குதிரையிலிருந்து கீழே விழுந்த போதும் கூட அடுத்த சில நாட்களிலேயே வேலைக்கு திரும்பியவர். தன் உடலுக்கு எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் தன்னால் எந்த விதத்திலும் படப்பிடிப்பு பாதிக்கப்பட்டு விடக்கூடாது என்று நினைக்கக்கூடியவர். எஸ்எஸ் ராஜேந்திரனையும் நடிகர் சிவாஜி கணேசனையும் தன் அண்ணனாக பார்த்த ஆச்சி 1943ஆம் ஆண்டு மே 26ஆம் நாள் மன்னார்குடியில் காசி கிளாக் உடையார் மற்றும் ராமாமிர்தம் தம்பதிகளுக்கு மகளாக பிறந்து 2015ஆம் ஆண்டு அக்டோபர் 10ஆம் நாள் இரவு 11 மணி அளவில் சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனை ஒன்றில் மாரடைப்பால் காலமானார்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.